இந்த மண் உங்களின் சொந்த மண், இசையோடு உங்களுடைய பயணம், அல்லது இப்படியான ஒரு இருபட்டு இன்றைய காலகட்டத்திற்கு ஏன் தேவை என்று நீங்கள் கருதுவீர்கள்? முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின், அதாவது இன அழிப்பின் பின்னாக எங்களுடைய போராட்டத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன். அந்த வகையில் 1990களில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த எண்ணக்கரு எங்களுடைய தமிழீழ தேசிய அரசாலும் எங்களுக்கான ஒரு மண் வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் அனைவரது எண்ணங்களிலும் பதித்திருந்தது. அந்த காலத்தில் நான் ஒரு 14 வயது சிறுவன். ஆகவே எனக்கும் அந்த எண்ணம் ஒரு எனக்குள் அந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விதைத்திருந்தது. இப்பொழுது இந்த 2009 பின்னான மந்தகதியான இந்த சூழலில் மீண்டும் ஒரு முறை இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற எண்ண கருவை எங்கள் மக்கள் அனைவரின் மத்தியிலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உருவாகியது. அந்த வெளிப்பாடே இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற பெயரில் 9 தமிழின எழுச்சி பாடல்களை தாங்கிய ஒலிப்பேழையின் வெளியீடு. இளைஞர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் பலவிதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இப்படி ஒரு இசையால் வசமாக்குகிற சிந்தனை எப்படி வந்தது? உங்களுக்கும் இசைக்கும் அல்லது கவிக்கும் கவிதைக்கும் என்ன சம்பந்தம்? எங்களோட தேசிய தலைவர் கூட கூறியிருக்கிறார், கலை ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த கலை என்ற ஆயுதத்தை விடுதலை புலிகள் நீண்ட காலத்துக்கு முன்னமே கையில் எடுத்திருந்தார்கள். அதாவது ஒலிப்பிழைகளாக இருக்கட்டும், நிதர்சனம் ஊடாக வந்த வெளியீடுகளாகட்டும், இவை அனைத்தும் எங்கள் ஈழம் எங்கள் மண் மீட்புக்கான ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. அதை தேசிய தலைவர் பல தடவை கூறியிருக்கிறார். ஆகவே அந்த அவருடைய சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த மண் எங்களின் சொந்த மண்ணை தவிர இது என்னுடைய ஒரு புதிய சிந்தனை என்று நான் நினைக்கவில்லை. அந்த அவருடைய சிந்தனை இப்பொழுது திரும்பவும், அதாவது நாங்கள் வீழ்ந்து விடவில்லை, 2009 நாங்கள் எல்லாம் முடிந்து விடவில்லை, திரும்பவும் நாங்கள் இந்த மண் எங்களின் அதே கோஷத்துடன் நாங்கள் எழுந்து நிற்போம் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியை உலக பரப்பெங்கும் பறந்து வாழுகிற தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல் என சொல்லப்படுகிறது. அதிலும் ஈழத்தமிழினம் ஒரு இப்பொழுது ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமான அளவிலேயே இருக்கிறார்கள். அதைவிட இன்னும் ஒரு பார்வையும் இருக்கிறது எங்களுடைய மக்கள் மத்தியில். தமிழீழம் மட்டுமே தமிழர்களின் தாயகம் என்பது போல ஒரு புதிய ஒரு கற்பனை ஒன்றாக்களுக்குள் கட்டமைக்கப்படுவதையும் நாங்கள் உணர்ந்து வருகிறோம். தமிழீழம் மட்டுமல்ல, தமிழீழம் தமிழகம் இரண்டுமே தமிழர்களுடைய தாயகங்கள். இந்த நிலைப்பாட்டிலும் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த கோஷம், அந்த எண்ணம் உலகத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக, மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய, அதாவது 90% தமிழர்கள் வாழக்கூடிய தமிழக நிலப்பரப்பிலும் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த எண்ணம் இந்த நேரத்தில் உருவாக வேண்டும். தமிழர்களுடைய இரண்டு தாயகங்களும் தங்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு வந்து சேர வேண்டும். ஆகவேதான் இந்த இரண்டு இடங்களிலும் மீண்டும் ஒரு முறை 90களில் தமிழீழத்தில் ஒலித்ததை போல் அதைவிட மேலாக இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த எண்ணம் உலகத் தமிழர்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதன் ஊடாக தமிழர்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சி ஏற்பட்டு இன்னொரு தடவை நாங்கள் எங்களுடைய சொந்த மண்ணை ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும் என்கின்ற பெரும் கனவின் வெளிப்பாடே இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற எங்களுடைய இந்த இசை வெளியீடு. ஒலிப்பேழையில் எத்தனை பாடல்கள் இருக்கிறது? யார் யார் கவிஞர்கள், ஒட்டுமொத்தமான கலைஞர்கள், படைப்பாளிகளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிமுகத்தை தாருங்கள். அதுக்கு பிறகு இன்று எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய கலைஞர்களோடு நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற இந்த புதிய ஒலிப்பேழையிலனா 9 பாடல்கள் உள்ளன. அதில் முதலாவது பாடலாக எங்களுடைய தமிழீழ தேசிய கவி புதுவுடைய இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன் என்ற பாடலும், அடுத்து கவிஞர் கவி பாஸ்கர் அவர்களுடைய தமிழே தமிழே வணக்கம் மற்றும் அடிங்கடா அடிங்கடா பறைதாளத்தை என்கின்ற பாடலும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து கவிஞர் இளையகம்பன், புரட்சிக்கனல் இளையகம்பன் அவர்களுடைய
பற இசை முழங்க பகையினம் நடுங்க பச்சை தமிழா எழுந்து வா பண்டை தமிழா எழுந்து வா என்ற பாடலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதை விட அதே கவிஞருடைய இன்னொரு பாடலாக வெடி மருந்து கிடங்காய் வெடித்து எழு தமிழா என்கின்ற பாடலும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பாடலில் ஒரு மேலதிக சிறப்பு இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ் இசையின் மக்கள் இசை கலைஞர்களாக கொள்ளக்கூடிய மூவர் இணைந்து பாடியிருந்தார்கள். ஒன்று புதுவை சித்தன் அவர்கள், மற்றது சின்னப்பண்ணு அக்கா மற்றும் மாலதி அக்கா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். அதைவிட எங்களுடைய தமிழீழ கவிஞர்களாக திருக்குமரன் அவர்கள் இதில் ஒரு பாடலை எழுதியிருந்தார். எந்தை நிலம் நீ எனக்கு ஏங்கும் மனம் நான் உனக்கு என்கின்ற ஒரு மிக அருமையான பாடல். எங்கள் மண்ணை எவ்வளவுக்கு நேசிக்க முடியுமோ அந்த அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த எண்ணத்தை நீங்கள் உணர முடியும். அந்த பாடலையும் இசையமைப்பாளர் புதுவை சித்தன் அவர்களை பாடியிருந்தார். அடுத்து புலி பிறந்தது பலி மறைந்தது, இது ஒரு மிக மிக அருமையான பாடல். இதை வந்து துளசி செல்வன் என்கின்ற எங்களுடைய ஒரு முன்னாள் போராளியும் ஒரு கலைஞருமாகிய துளசி செல்வன் அவர்கள் எழுதியிருந்தார். அந்த பாடலும் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. அதைவிட கவிஞர் ரகதன், இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவர் அதில் இரண்டு பாடல்களை எழுதியிருந்தார். ஒன்று எங்களின் தேசமோ எங்களின் தேசமோ என்ற பாடல், மற்றது அருள் தேடி அலைகின்றோம் அருள் தெய்வமே அருங்காட்சி வழிகாட்டு பெரும் தெய்வமே. இந்த பாடலுக்குள்ளே ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. இந்த பாடலை உற்று கேட்கும் பொழுது, சாதாரணமாக கேட்கும் பொழுது ஒரு பக்தி பாடலை கேட்பது போல் இருக்கும், அதை உற்று கேட்கும் பொழுது எங்களுடைய மகத்தான தேசிய தலைவன் இந்த நூற்றாண்டின் பெருமை மிகு ஆளுமையை கற்பனையில் தேடிக்கொண்டு அவரை கோயில் கோயிலாக சென்று தேடும் ஒரு காட்சியை எங்கள் மனதுக்குள் உருவகப்படுத்த முடியும். அப்படியான ஒரு ஒரு மறை பொருளாக எங்கள் தேசிய தலைவரை கொண்டு சுமக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு பாடல். அதை மனதில் வைத்துத்தான் அவரால் அப்படி ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டது. அருள் தேடி அலைகின்றோம் அருள் தேடி அலைகின்றோம் அருள் தெய்வமே அருங்காட்சி வழிகாட்டு பெருந்தெய்வமே. கடைசியில் அதில் ஒரு வரி வருது, கண்டார கோனே உனை காணவில்லை எங்கு தேடியும் அவர் இப்பொழுது கிடைக்கவில்லை என்ற அளவுக்கு ஒரு மிக மன வருத்தத்தோட உள் வலியோடு அவர் அந்த பாடலை எழுதியிருந்தார். இந்த அனைத்து பாடல்களுக்கும் இசையமைத்தவர் தமிழ் தேசிய ஆளுமை தமிழினத்திற்காக கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர் புதுவை சித்தன் அவர்கள். அவர் மக்கள் இசை கலைஞர் மட்டுமல்ல, ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி, இன ஒடுக்குமுறைக்கு எதிர போராடக்கூடிய ஒரு மனிதர், தமிழினத்திற்காக என்றும் ஆதரவு கரத்தை தந்து கொண்டிருப்பவர். இவருடைய முன்னைய பாடல்களாக எடுத்துக்கூற வேண்டுமெனில் மிக பிரபல்யமான எடுத்து அடிடா முப்பாட்டன் பறையே என்ற பாடல், தலைமகனே எம் பிரபாகரனே என்ற பாடல், இப்படியான பல எங்களுடைய தேசத்துக்கான பாடல்களை வழங்கியவர். இந்த ஒலிப்பொழைக்கு முழுமையாக அவரே இசையமைத்து இதில் நான்கு பாடல்களையும் அவரே பாடியுள்ளார். இதுதான் சுருக்கமான விளக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுடைய கவிஞர்களுள் தமிழகத்தில் இருந்து இந்த ஈழ உணர்வோடு இருக்கக்கூடிய கவி பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார் என்று அவரை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அவரை சற்று அறிமுகம் செய்யுங்களேன். கவி பாஸ்கர் அவர்களை எனக்கு நீண்ட நாளாக அறிமுகத்தில் இருப்பவர் தான். இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சிந்தனாவாதி, இன ஒடுக்குமுறைக்காகவும் இன விடுதலைக்கு எதிராகவும் நீண்ட காலமாக குரல் கொடுத்தும் படைப்புகளை உருவாக்கியும் வருபவர். குறிப்பாக அவருடைய ஒரு படைப்பை என்னால் கூற முடியும் இங்கே, கருவில் ஒரு தேசம், தமிழீழம் உருவாகி எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கற்பனையில் நீண்ட நாட்களுக்கு முதலே உருவாக்கி வெளியிட்ட ஒரு அதியுன்னத மனிதர் அவர். அதை தவிர நூற்றுக்கணக்கான பாடல்களை தமிழ் தேசியம் சார்ந்து படைத்தவர். பல நாவல்கள், இப்பொழுது கீழடியில் இருந்து கிளை என்கின்ற ஒரு நாவலையும் எழுதியிருக்கிறார். அது ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான நாவல்களை அவர் எழுதியவர். ஒரு மிகப்பெரும் படைப்பாளி. இந்த எங்களுடைய ஒலிப்பு இழையில் எங்களுக்காக இரண்டு பாடல்களை எழுத வேண்டும் என்று கேட்டபொழுது மிகவும் மனம் வந்து தமிழ் தேசியத்துக்கு நான் செய்யும் சேவையாக கருதுகிறேன் என்று சொல்லி இந்த பாடல்களை எழுதி கொடுத்தவர். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பதில் மிகப்பெரிய பங்கை
உழைப்பை எனக்காக தந்திருந்தவர். தமிழீழ தேசிய தலைவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு மிகவும் ஒரு ஒரு உன்னதமான இடத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மற்றும் தமிழ் ஆளுமை. இதுதான் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிமுகம். வணக்கம் கவி பாஸ்கர் அவர்களே, உங்களை வானொலியில் அல்லது இந்த ஒளி அலையினூடாக உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. உங்களுக்கு ஈழ விடுதலை அல்லது ஈழ மக்களுடைய இந்த வலிகள் பற்றிய உணர்வு எப்பொழுது வந்தது பாஸ்கர்? இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளை 25 ஆண்டுகளை கால் நூற்றாண்டுக்கு மேலாதான் எனக்கு ஈழத்தமிழர்கள் பற்றியான ஒரு ஒரு புரிதல். இனப்பற்றுங்கிறது மொழி பற்றுங்கிறது இயற்கையில இருக்கிறதா, ஆனா ஈழத்தமிழர்கள் ஈழம் தமிழீழம் அப்படி தனி நாடுக இந்த விடுதலை இனம் அப்படிங்கிற அந்த அந்த தாக்கங்கள்லாம் எனக்கு 25 ஆண்டுகளுக்கு நான் 8வது 9வது படிக்கும் போதே இந்த தாக்கங்கள்லாம் வந்து அப்பையிலேருந்து நம்ம தொடர்ந்து இந்த அரசியல் தளத்துல நான் இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். குறிப்பா இப்ப இந்த இந்த குருவட்டு இந்த 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 மண் எங்களின் சொந்த மண், இதை பத்தி நம்ம சொல்லணும்னா இது ஒரு 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 சிறந்த ஒரு காலத்துக்கேற்ற ஒரு வடிவமா அண்ணன் சுதன் அண்ணன் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவரை இந்த நேரத்துல கொண்டாடணும். என பல பேர் இதை வந்து விமர்சனங்கள் பண்ணி இருக்காங்க, பல பேர் இதை வந்து இதை தவறான முறைகள்ல இது ஏதோ நாங்கள் ஏதோ தவறு செஞ்சது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது முற்றில் முழுதினமா புறக்கணிக்கப்பட வேண்டிய செய்தி, அதை கடந்து நம்ம போகணும் இருந்தும். ஆனா இப்படி ஒரு பணியை வந்து சுதன் அண்ணன் செஞ்சதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுகளை எங்களுடைய தமிழ்நாட்டு கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சார்பாக நான் என்னுடைய பாராட்டுகளை நன்றியின முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா அந்த அண்ணன் வந்து தலைவர் சொன்னது தான் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்க வேண்டியிருக்கு. இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப வரலாற்று ஓட்டத்திற்கேற்ப கலை இலக்கிய கர்த்தாக்கள் புதுமையான புரட்சிகரமான படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். இது வந்து தலைவர் சொன்னது. இதன்படி இதற்கு ஏற்ப இந்த காலத்திற்கு என்ன தேவை அப்படின்னு அதை உணர்ந்து இதை வந்து நம்ம நாளைக்கு செய்யலாம், இன்ன பிறகு செய்யலாம், பல சூழ்நிலைகள் வந்து இதை நம்ம பிற்பாடு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே அதை பத்தியில் நினைக்காம அது வந்து உண்மையான உணர்வு இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை வந்து சுதனன்னு செஞ்சிருக்காரு. அது வந்து மிக பொருத்தமானது. இதுல எவ்வளவு விமர்சனங்கள் வெளியில இருந்து பல பேர் பேசினாலும் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். ஆனால் இப்படி ஒரு அரிய முயற்சியை யாருமே செய்ய முன்வராத காலகட்டத்தில் இப்பொழுது 2019க்கு பிறகு எல்லாமே அப்படியே மங்கி போயிட்டு எல்லாருமே சோர்ந்து போயிருக்கிற காலத்துல மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை கலை வடிவத்துல கொடுக்கணும்னு சிந்திச்சார் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக நாங்க என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சு கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்தது நீங்க என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். உங்களை தம்பி சுதன் அணுகிய பொழுது நீங்கள் ஒரு தமிழீழ விடுதலை நேசிப்பவர், தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர் என்கின்ற முறையில் நீங்கள் இந்த பாடல் முதல் பாடல், அடுத்ததாக நாங்கள் ஒலிபரப்பி இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உங்கள் பாடல் வரவிருக்கிறது. அந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழே வணக்கம். பொதுவாவே ஒரு நிகழ்வு தொடங்கும் போது தமிழுக்கு நம்ம மொழி வாழ்த்து போல ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை இயல்பா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி சொல்லும் போதுதான் அண்ணன் வந்து இப்படி ஒரு இந்த பாட்டு உருவானதுக்கு வந்து சுதன் அண்ணன் தான் காரணம். ஏன்னா இந்த பாட்டு எப்படி உருவாகணும், அந்த பாட்டுக்குள்ள என்னென்ன மையப்பொருள், என்னென்ன கருத்துக்கள் வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து இந்த சிந்தனை உருவாக்க வந்து சுதன் அண்ணன் தான் காரணம். அவங்க தான் இப்படி ஒரு அந்த உள்ள வந்து இந்தந்த கருத்துக்கள்லாம் அந்த பாட்டுல இருக்கணும், இந்த மாதிரி செய்திகள்லாம் வரணும்னு சொல்லும் போது நான் வந்து அண்ணன் சித்திர அண்ணன்ட்ட வந்து ஜெயமூர்த்தி அண்ணன்ட்ட வந்து இப்படி இந்த பாடல் வந்து தொடக்க பாடலா வாழ்த்து பாடலா வச்சோம்னா, ஏன்னா அப்படி ஒரு கோணத்துல ஒரு பாட்டு இது வரைக்கும் வரல. தமிழே தமிழே வணக்கம் வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்தாலும் எல்லா ஒட்டுமொத்த எல்லா இனம் பெருமை மொழி பெருமை மட்டுமே பேச சொல்லுவாங்க, அப்படி இல்லாம இனப்பெருமையை சொல்லுவோம். நம்மளுடைய மொழி வந்து எப்படி பின்தங்கி இருக்கு, நம்மளுடைய இனம் எப்படி அடிமைப்பட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து வணக்க பாடல சொன்னோம்னா நம்ம தமிழ வணங்குறது மாதிரி இருக்கும், மக்கள் வந்து அடிமையா இருக்கிறதையும் நம்ம சொல்றது மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லா நிகழ்வொளி தொடக்க பாடலா இதை பாடல் போடுறதுக்கான விடயமா இதை நம்ம மாத்துவோம் அப்படின்னு சொல்லும் போதா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை மிக அற்புதமான ஒரு மெட்டுல ஜெயமூர்த்தி அண்ணன் வந்து இந்த பாட்டை மாத்துனாங்க. ஆனா இதனுடைய பாட்டினுடைய சிந்தனை கரு எல்லாமே உருவாக காரணமானது சுதன் அண்ணன் தான். அதனாலதான் இந்த பாட்டு உருவானது தமிழே தமிழே வணக்கம் அப்படின்னு. சரி, அந்த அந்த பாடலுடைய சில வரிகளை கவிஞருடைய குரலில் கேட்டு அந்த பாடலை ஒலிபரப்பி நாங்கள் இன்றைய இந்த ஒலிப்பேழையை ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்து இன்ப தமிழ் ஒலியினூடாக வெளியிட வேண்டும் என்று விரும்புகிறேன். கவிஞரே சில வரிகள் தாருங்கள், அதுக்கு பிறகு நான் பாடலை ஒலிபரப்புகிறேன்.
தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம், தமிழே தமிழே வணக்கம், தமிழே உயிரின் தொடக்கம. கல்வி மொழியாக தமிழ் இல்லை, ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை, அலுவல் மொழியாக தமிழ் இல்லை, ஆனால் சிலர் வாயில் தமிழ் நுழையவே இல்லை. இதோ அந்த பாடல். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை இயக்கும். விழுத்திடு விழுத்திடு விழுத்திடு, தமிழினமே தீயாய் விழுத்திடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். என் தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம். அந்த அருமையான பாடல் முழுமையாக ஒளிபரப்பவில்லை கவி பாஸ்கர் அவர்களே, மிகுந்த நன்றி. அருமையான ஒரு பாடலோடு அந்த ஒளிப்பேழையை நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றியை கூறி அடுத்த பாடல் நாங்கள் இன்னும் ஒரு பாடல். பல கவிஞர்களை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள், அந்த வகையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழ் மண்ணோடும் தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்களைத்தான் நீங்கள் ஒருங்கிணைத்து இந்த முயற்சியிலே நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அடுத்த கவிஞர் யார், அவரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறேன். கவிஞர் திருக்குமரன், இவரை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், இவரது கவிதைகள் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, தமிழில், ஆங்கிலத்தில், ஐரிய மொழியில், சிங்களத்தில், இவ்வாறு பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கின்றன. ஏனெனில் மிகவும் ஆளுமையான கவிவரிகளை தரக்கூடியவர். குறிப்பாக போன வாரம் கடந்த வாரம் நினைக்கிறேன், இவரது கவிதை டப்ளின் யூனிவர்சிட்டி அயர்லாந்து பல்கலைக்கழகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது ஈழத்தமிழர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு ஈழத்தமிழனின் கவிவரிகள் அயர்லாந்து பல்கலைக்கழக ட்விட்டர் பக்கத்தில் அதுவும் முதலாவதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது ஒரு பெருமைக்குரிய விடயம். அதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுடைய இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற ஒலி பேழையில் திருக்குமரன் அண்ணன் அவர்கள் எழுதிய பாடல், எந்த நிலம் நீ எனக்கு, ஏங்கும் மனம் நான் உனக்கு. இதைவிட அதிகமாக எங்கள் மண்ணை காதலிப்பதற்கு வேறொரு பாடல் உள்ளதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய அறிவு கட்டியவரை எங்கள் மண்ணை எவ்வாறெல்லாம் நேசிக்கலாம் என்ற வர்ணனையை எந்த நிலம் நீ எனக்கு, ஏங்கும் மனம் நான் உனக்கு என்ற பாடலை தவிர வேறு பாடல்கள் இருக்கிறதா என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியவில்லை. அப்படியான ஒரு அருமையான கவிவரிகளை தந்து இந்த இசைத்தட்டில் ஒரு மிகத்தரமான பாடலாக அந்த பாடல் இடம்பெடுத்திருக்கிறது. இதுதான் திருக்குமரன் அண்ணனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய அறிமுகம். தமிழீழ போராட்டத்தோடு, தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு நீண்ட நெடிய தொடர்புகளை கொண்டவர். அவற்றை நான் இதை விட மேலதிகமாக சொல்லவில்லை, அவர் விரும்பினால் சொல்லலாம். எங்களுடைய போராட்டத்துடன் தமிழீழ விடுதலைக்காக தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். வணக்கம் திருக்குமரன். வணக்கம் பேராசிரியர் திருக்குமரன் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 ரொம்ப அருமை. புலம்பெயர்ந்து நாங்கள் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் தாய் மண்ணே, நான் சொன்னதை போல காசி ஆனந்தன் அண்ணன் அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன், அன்னை தமிழீழ மண்ணே உன்னை முத்தமிட நான் வர வேண்டும் என்று. அது குறிப்பாக புலம்பெயர்ந்து தமிழர்களுக்காக எழுதப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட ஒரு பாடலாகவே நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த பாடல்
நீங்கள் உங்களுடைய பின்னணியை உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது கவிதை என்பதை விட எல்லோருக்குமே கவிதை வரக்கூடிய, காதல் வந்தால் கவிதை வரும் என்று சொல்வதை போல, ஒரு மண்ணின் மீது அல்லது மண்ணின் மீது பற்றுக்கொண்டு உணர்ச்சியோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வரிகளும் கவிதைகளாகவே படிக்கப்படும், பார்க்கப்படும் என்று சொல்வார்கள். உங்களுடைய கவிதை பிறப்பு என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன திருக்குமரன். நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தது என்றது வந்து யாழிந்து கல்லூரியில் படிக்க அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், யாழிந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இனி இரண்டு முக்கிய பங்கு வகித்த பொன்னம்மான், திலீபன், ஜோகி அண்ணா, பெரும்பாலான ஒரு 1000+ போர் ஆழ்மாவீரரான விடுதலை போராட்டத்தின் தலைசிறந்த போராளிகள் எல்லாம் அதில் இருந்தார்கள். ஸோ அவர்கள் மூலமாக வந்துட்டு ஒரு எங்களுக்கு யாழிந்து கல்லூரியில் படிக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தோட நேரடியான தொடர்பு இருக்கும், அது பெரும்பாலான பேர் இருக்கும். அதுக்கு பிறகு அங்க இருந்த கவிஞர் முருகையன், கவிஞர் புதுவைரத்தினதுரை அவர்களோடு எனக்கு இருந்த மிக நெருக்கமான தனிப்பட்ட உறவின் காரணம் இருந்தது, மிக மிக நெருக்கமான உறவு. அதை தாண்டி அந்த யாழ்ந்த கல்லூரியில படிக்கிற காலங்கள்ல தான் உண்மையில அந்த முறைப்படி ஜாப்பியலை கற்று கவிதைகள் எழுத தொடங்கினோம். கவிதை யாப்புகள் முருகையன் சார் இருந்தவர், அதுக்கு பிறகு ஜெயசீலன் இருந்தது. ஆனால் அந்த யாப்புகளை கற்று கவிதை கவியரங்குகள் அந்த நேரம் நடந்த அந்த நேரத்தில் கம்பன்கள கவியரங்குகள் நடக்கும், அதெல்லாம் தொடங்கினது. அதன் பிறகுதான் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்கினது. அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு வேறு வழியை தெரிவு செய்திருந்தது. ஸோ அதன் பிறகு நான் ஊடகத்துறையில் இருந்தேன். ஊடகத்துறையில் ஒரு தேசிய பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்தேன், ஒரு தேசிய தொலைக்காட்சியில் ப்ரொடியூசராக இருந்தேன், அறிவிப்பாளராக இருந்தேன். அதன் பிறகு விடுதலை போராட்டம் அப்படியே, அது விடுதலை போராட்டத்துக்கான பாதைகளில் அது ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு பல்வேறு காரணங்கள், யுத்தம், வெளிநாட்டிற்கு வந்துவிட்டோம். இந்த இடைவெளியில் ஒரு 4 கவிதை நூல்கள் வந்திருக்கின்றன. விழுங்கப்பட்ட விதைகள், தனித்திருத்தல், விடைபெறும் வேளை, திருக்குமரன் கவிதைகள் என 4 தொகுப்புகள் வந்திருக்கின்றன. இந்த கவிதைகள் எல்லாமே திருக்குமரன், உங்களுடைய தலைப்புகளை பார்க்கிற பொழுது அந்த மண்ணினுடைய வலி, மண்ணை விட்டு பிரிந்த அந்த வலி, புலம்பெயர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய வலிகளை தாங்கி இருக்கிறது, அந்த மண்ணினுடைய விடுதலை நோக்கியதாகத்தான் உங்கள் தலைப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சிந்தனை புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அந்த மண்ணினுடைய அந்த பற்றோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறது, அந்த உணர்வு தான் கவிதை படைத்திருக்கிறது என்று குறிப்பிடலாமா? ஆமாம், நிச்சயமா. அதை தவிர வேறு என்ன, ஆனால் எல்லாம் இருக்கும். ஒரு தேசத்தில் இருந்தவன் விடுதலை இருக்கும், போராட்டம் இருக்கும், அதுக்கு போராட்டத்துக்காக ஒரு விடுதலை போராட்டத்துக்கான விடுதலை போராட்டத்துக்காக போன ஒருவன் தவிர்க்க முடியாமல் தன் குடும்பங்களை பிரிந்திருப்பான், காதலை பிரிந்திருப்பான், மனைவியை பிரிந்திருப்பான், குழந்தையை பிரிந்திருப்பான், ஏக்கம், செப்பரேஷன், டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு போராளியின் வாழ்க்கையை ஒரு சாதாரண ஒரு எழுத்தாளன், ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் போராளி என்ன மகோன்னதமான சொல்லை எனக்கு பயன்படுத்த நான் விரும்பவில்லை. ஒரு ஆக்டிவிஸ்டுக்குரிய, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டுக்கு இருக்கிற சந்திக்கிற எங்களோட தமிழ் சமூகத்துல, இலங்கை மாதிரி ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு தேசத்துல, இலங்கை இந்தியா மாதிரி ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு தேசங்கள்ல இருக்கிற ஆக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் இருக்கும். அது தனியே காதலையா இருக்காது, தனியே போரா இருக்காது, காதல் போரோடு சேர்ந்த ஒட்டுமொத்த சமூக வாழ்க்கை இருக்கும். அதுல பார்த்தா காதல் இருக்கும், ஏக்கம் இருக்கும், தாபம் இருக்கும், காமம் இருக்கும், காத்திருத்தல் இருக்கும், எல்லாமே அதுல இருந்து கொண்டிருக்கும். அந்த எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கவிதைகளாக, முழு கவிதைகளிலும் அந்த அத்தனை உணர்வுகளும் அதுல இருக்கும். அடுத்ததாக நீங்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண், சுதன் உங்களோடு எப்படி இந்த இதற்கான ஒரு அணுகுமுறையை அவர் அணுகியதும், நீங்கள் அதை வரவேற்றதும், இந்த படைப்பு இப்படியான படைப்புகளுடைய தேவையை ஒரு கவிஞனாக இருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று இப்படி பாட்டெல்லாம் பாட வேணுமா என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு கவிஞராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு ஒரு பிரசவத்தை செய்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவராக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? சுதன் வந்து என்னை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு விடயம் தொடர்பாக கேட்டபோது தான் எங்களுக்கான உறவு ஆரம்பித்தது. அதன் பிறகு இப்படி ஒரு இசைத்தட்டு வெளியிட வேண்டும் என்ற போது இந்த பாடலை நான் கொடுத்திருந்தேன். அப்போது சுதன் வந்து எனக்கு சொல்லியிருந்த இப்படி இந்த மண்ணங்களின் சொந்த மண் என்ற பாடலை வந்து நான்
ஒரு புதிய இசையில கொடுக்க போறேன். இப்ப நான் அதற்கான காரணத்தை கேட்டேன். என்னுடைய சிந்தனை என்னவென்றால், ஒருவன் தன்னினத்தின் விடுதலைக்காகத்தான் ஒன்றை சிந்திக்கிறான் என்றால் அதை நான் கேள்வி கேட்பது கிடையாது. சுதன் எடுத்த எஃபோர்ட் என்ன, சுதன் எடுத்த முன்னெடுப்பு என்பது, அதாவது சில இடங்களில் நாங்கள் உடைச்சு பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வெற்றோம். தமிழீழ விடுதலை போராட்டம் நடைபெற்றது, தமிழகத்தில் எல்லாம் இருந்தது, நாங்கள் தமிழீழ மக்கள் கொஞ்சம் சுயநலமா இருந்தோம். அதாவது எப்படி என்றால், எங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தமிழகத்திலும் இருந்தது இருக்குது. ஆனால் தமிழகத்தை தமிழீழ விடுதலை போராளிகள் நாங்கள் எப்படி என்று மறந்தெடுக்கிறதுக்கு கிரீஸ் கொண்டு வர்றது, பெட்ரோல் மண்ணெண்ண காயப்பட்டாக்களை பார்க்கறது, தங்குறது, ஒரு இடைத்தங்கல் முகாமாக இருந்ததை தவிர நாங்கள் எங்கள் காரணங்களுக்காக அங்கு ஒரு ஒரு விடுதலை போராட்ட புரட்சிகர இயக்கத்தை ஆரம்பித்து வைக்கவில்லை என்பது நாங்கள் பிள்ளையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப அப்படி ஒரு நிலைமையில தமிழீழ விடுதலை போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்த எத்தனையோ தமிழகத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட போராளிகள் கடலுக்களால் வந்து போராளியாகி வீரச்சாவடைஞ்சிருக்கிறார். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி நடந்த ஈழத்துல இருந்து கடலுக்களால் வந்து போராடுவாருன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப அப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 375 பேர் கடலுக்களால வந்து போராடி இறந்திருக்கிறார். வீரச்சாவடைஞ்சிருக்கார், ஒரு கிராமத்திலேயே இறந்திருக்கிறார் முழுக்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் ஒரு தமிழீழ விடுதலை, தமிழக விடுதலை படை அல்லது விடுதலை அவங்க தொடங்கி தங்களுக்கான விடுதலையை, அவங்களுக்கு இதே மொழி தனிப்பு இருக்கு, தங்களுக்கு 1956 வந்த தனிச்சிங்கள சட்டம் மாதிரி அவங்களுக்கு வேறு வகையில் அவங்களோட எதிரி பெருசு, தங்களோட எதிரி சின்ன, அவங்களோட எதிரி பெருசு. இப்ப அவங்க சந்திக்கிற பிரச்சனைன்றது பயங்கரம். அதாவது அவங்களுக்கு எப்படி எதிர்கொள்றது, எப்படி போராடுறது, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது. அதாவது ஒரு ஒரு இனத்தின் ட்ராக் ரூட், அந்த ஜீன் அவனு தெரியும். தமிழற்ற அந்த ட்ராக் ரூட்டும் ஜீனும் பத்தினா பத்திரம்னு தெரியும் இந்திய அரசுக்கு. அதால மட்டும்தான் அவங்களை அமர்த்தி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க வடக்கில் இந்தியாவின் வடக்கில் நோத்துல 1000 AK-47 குண்டு துவக்கோட இருந்தாலும் பெருசா ஆமி இறக்கி சண்டை பிடிக்கிறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குண்டு பிடிச்சா ஃபுல் பெட்டாலியனும் இறக்கிடுவான், என்ன பயம், அது எப்படி பத்து மண்டா அவனுக்கு தெரியும். இப்ப தமிழக விடுதலை என்பது ஒரு, அதாவது நான் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கும் நல்ல சொல்ல ஆங்கிலத்தில் தமிழ்ஸ் மெயின் லேண்ட், தமிழர்களின் பிரதான நிலம். தலைவர் சொன்ன மாதிரி தமிழீழத்தின் திறவுகோல் தமிழகம். அப்ப ரெண்டும் சேர வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களை முடிச்சு அங்க வருகுது. சோ இப்படியான நேரத்துல சுதன் சொல்றார், நாங்கள் அந்த இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் நெல்லையை மீறி யார் வந்தவர், அதே பிரச்சனை அவர்களுக்கும் இருக்கு. சில பேர் உணராமல் இருக்கிறார்கள் என்றால் அங்க இலவசத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து என்ன மக்களை எல்லாம் வேறு ஒரு கேளிக்கைகளுக்கு உருவாக்கி வச்சு சொல்வார்கள். சாணக்கியன் சொல்வார், ஒரு ஊர்ல பிரச்சனையா மக்கள் கொந்தளிக்கிறார்களா, ஒருவனை கூட்டிக் கொண்டே ஊர்ல இருக்கிற நடுவுல உயரமா இருக்கிற மரத்தின் உச்சியில ஏத்தி விட்டு புரியாத மொழியில் கத்த சொல்லு, எல்லா மக்களும் அதை விட்டுட்டு அங்கதான் போய் நின்று பார்ப்பானு. அதே மாதிரி தான் தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கு. சோ அத வந்து உடைக்கிறதுக்கு சுதன் செய்த வேலை அதே இந்த மண், ஒரு சின் ஒரு வரியில ஒரு சின்ன வரி சிதைக்கல, வார்த்தையில ஒரு சிதைப்பில்ல, எந்த ஒரு இதுல மின் ஒன்றுமே இல்லை, அதே கருத்து அதே இது. ஆனால் நான் கேட்டேன், திரும்பவும் கேட்டேன், சுதன் ஏன் நீ இதை செய்யற, என்னத்துக்காக சுதன் இதை செய்யறீங்க, நான் தென்னினமும் ஒரு விடுதலை அடையணும் என்ற சிந்தனை, ஓகே சிந்தனை சரியாயின் செய். உங்களுடைய பாடலுடைய பிறப்பு, இப்ப சுதன் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று எங்கள் புதுவை ரத்னதுரை அண்ணா அவர்கள் இயற்றிய அந்த பாடலையும், 1990 முதன் முதலாக வெளிவந்த உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட உள்ளூர் பாடகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒளிப்பேழை, ஒலிப்பேழை என்பதை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவனின் தம்பி என்று உரிமையோடு தலைவனுடைய தம்பியாக செயற்படுகிற அந்த தம்பி இந்த முன்னெடுப்பை எடுக்கிற பொழுது இந்த மண் எங்களின் சொந்த மண்ணுக்கு ஒத்ததாக, கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் இயற்றிய பாடலுக்கு ஒத்ததாக அன்னை அந்த அந்த மண்ணை நேசிக்கிற ஒரு பாடலை நீங்கள் இயற்றியிருப்பதாக முதல் இரண்டு வரிகளை கேட்கிற பொழுது இருக்கிறது. அந்த பாடல் வரிகளை சற்றி சொல்லி நாங்கள் அந்த பாடலை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த நிலம் நீ எனக்கு, ஏங்கும் மனம் நான் உனக்கு, வந்த வழி நீ எனக்கு, வரும் விடியல் நான் உனக்கு, எந்த நிலை தோன்றிடினும் என்னுள் எழும் வீரியமே, சொந்த மண்ணின் வாழ்கனவே, சுதந்திரமே தமிழம்மா.
பாரதியினுடைய கவி வரிகளை ஒட்டியதாக நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். வீணையடி பாரதியோட கவி வரிகள் அல்ல, பாரதியோட வே ஆஃப் சிந்தனை சொல்லுகின்ற அதே முறை. வீணையடி வந்து கண்ணம்மாவுக்கு பாடினார். ஆமா ஆமா, பாரதியார் கண்ணம்மாவுக்கு பாடினார், நான் மண்ணம்மாவுக்கு பாடியிருக்கேன். மிகுந்த நன்றிகள் திருக்குமாரன். உங்களை போன்றவர்கள் இன்னும் பல படைப்புகள் படைக்க வேண்டும். இதோ உங்கள் பாடலை இப்பொழுது ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்து இன்பத் தமிழுடைய வானொலி ஒளிபரப்பினூடாக நாங்கள் வெளியிட்டு மகிழ்கிறோம். இது இந்த மண் உங்களின் சொந்த மண் திரு சிடி, அதாவது ஒலிப்பேழையில் அயர்லாந்திலிருந்து திருக்குமரனின் கவி வரிகளோடு வருகிறது அந்த பாடல். ஏங்கும் மனம் நான் உனக்கு, எந்த நிலம் நீ எனக்கு, ஏங்கும் மனம் நான் உனக்கு, வந்த வழி நீ எனக்கு, வரும் விடியல் நான் உனக்கு, எந்த நிலை தோன்றிடினும் எண்ணுளெழும் வீரியமே, எந்த நிலை தோன்றிடினும் எண்ணுளெழும் வீரியமே, சொந்த மண்ணின் வாழ்கனவே சுதந்திரமே தமிழம்மா, 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 தமிழம்மா. காட்சியடி நான் உனக்கு, ஜென்மவரம் நீ எனக்கு, ஜீவிதமாய் நான் உனக்கு, கண்ணின் மணி நீ எனக்கு, காட்சியடி நான் உனக்கு, ஜென்மவரம் நீ எனக்கு, ஜீவிதமாய் நான் உனக்கு, மண்ணின் மரம் போல எங்கும் மார்பிழும் வாசனையே, மண்ணின் மனம் போல எங்கும் மார்பிழும் வாசனையே, எண்ணங்களின் ஊற்றுயிரே எண்ணிருப்பே தமிழம்மா. இந்த இசைத்தட்டில் இடம்பெற்ற இந்த எங்களுடைய ஒலிப்பேழையில் இடம்பெற்ற புலி பிறந்தது வலி மறைந்தது என்ற பாடலை எழுதியவர் அண்ணன் துளசி செல்வன் அவர்கள். இந்த பாடலை சூப்பர் சிங்கர் திவாகர் அவர்கள் பாடியிருந்தார். மிகச்சிறப்பான ஒரு பாடல், அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். அந்த பாடலுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, எங்களுடைய விடுதலை போரோடு நீண்ட காலமாக பயணித்து வரும் ஒரு ஒரு ஆளுமை அவரும். அவர் அதான் என்னுடைய ஒரு சிறப்பு, ஒரு சிறிய அறிமுகம். அவரை இந்த மன்னங்களின் சொந்த மண் என்ற ஒலிப்பேழை எண்ணக்கரு ஆறுல உதிச்சுதோ அவைகளுக்கு இந்த நேரத்துல நான் தலை வணங்கி வணக்கத்தை தெரிவிக்கணும் என்று நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த பதிவிட இந்த கருத்தாடலையும் கலந்து கொள்ளணும் என்று நினைச்சேன். அதை விட அது இந்த இசையமைப்பாளர், அதாவது 30-32 வருடங்களுக்கு முன்னர் உருவான ஒரு கவிதைய, ஒரு இசைப்பாடல, அந்த உணர்வு சற்றும் கெடாமல் அத புதிய எமது மரபு இசை வாத்தியங்கள் ஒலிக்க மீண்டும் அதை உயிரூட்டி காற்றில பரவ விட்ட அந்த இசையமைப்பாளர், அந்த பாடகர், அந்த முயற்சியாளர் சுதனண்ணா உட்பட அனைவருக்கும் என்ற நன்றிய இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். வலிமறைந்தது, வலிமை வந்தது, புலிபட கிணகினம்
காத்திருக்கும் நேசம் கண்ணீர் விட்டால் தாங்குமா? வல்லவர்கள் நாட்டில் தொல்லை தருமாட்டம் அரங்கேறுமா? வல்லவர்கள் நாட்டில் தொல்லை தருமாட்டம் அரங்கேறுமா? வேட்டொலி என பாட்டிசைக்குது விடியல் வரும் நாள் குறிக்குது. வேட்டொலி என பாட்டிசைக்குது விடியல் வரும் நாள் குறிக்குது. எங்களின் சொந்தவன் பாடலை வெளியிடப் போகிறோம். சரி, ஜெயானந்தமூர்த்தி அவர்கள் அதாவது இந்த பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார். நீங்கள் ஒரு கவிதையை அவருக்கு கொடுக்கிறீர்கள். புதுவை ரத்னதுரை ஐயா அவர்கள் இயற்றிய ஒரு கவிதை. அந்த 1990 முதன் முதலில் இலங்கையில் ஈழத்திலே ஈழ மண்ணிலே தமிழீழ விடுதலை புலிகள் படைத்த ஒரு படைப்பாக நீங்கள் அதை எனக்கு அறிமுகப்படுத்தி இருந்தீர்கள். அதனால் தான் அண்ணா நான் எங்களுடைய ஆரம்பத்தை மீண்டும் தொடர விரும்பினேன். அதனால் தான் 2020 இந்த முயற்சியிலே இறங்கினேன் என்று குறிப்பிட்டீர்கள். அருமை. 90 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சியை 2020 ஒரு இளைஞன் ஆரம்பிக்கிறார் என்றால் அதனுடைய வலி, அதனுடைய தனித்துவம் என்பது பெருமைக்குரியது என்பதை உணர்ந்து கொண்டவராக இன்று இந்த வெளியீட்டில் கலந்து கொள்வதில், உங்களை கலந்து கொள்ள வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி. சரி, இந்த மண் எங்களின் சொந்த மண். சரி, ஒரு நல்ல பாடல். ஒரு கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களுடைய வரிகள் ஒரு உரிமை. இதுதான் எங்களுடைய மண், அது எங்களுடைய சொந்த மண். நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட திருக்குமரன் அவர்களுடைய பாடலில் அவருடைய வரியிலே அதிலே நீங்கள் அவரிடம் பாடல் கேட்ட பொழுதே அண்ணன் இது எங்களோட சொந்த மண், இது யாருமே பங்கு போட முடியாது, இது எங்களுடைய மண், இதை பறிப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது என்று 2020 ஒரு இளைஞனாக தலைவனின் தம்பி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய நீங்களாக வந்திருக்கிறீர்கள். இந்த பாடலை இசையை மாறுபடுத்த வேண்டும், வேறுபடுத்த வேண்டும், புதிய ஒரு வடிவத்திலே அதை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு இளைஞனாக உங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? நிச்சயமாக இதுக்கு நான் ஒரு விரிவான விளக்கத்தை உங்களுக்கு தருவதுதான் சிறந்தது என நினைக்கிறேன். எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை முதலில் எல்டிடிஇ லீடர், அதாவது அப்படித்தான் சொல்லுவாங்க, தமிழ் விடுதலை புலிகள் என்றே சொல்வதில்லை, எல்டிடிஇ லீடர்ஸ் என்ற ஒரு ஒரு சின்ன இடத்திற்குள் அடக்க முற்பட்டார்கள். அவர் அதற்குள் இருந்து திமிரி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் என்றே அவரை அந்த ஒரு வட்டத்துக்குள் வைத்திருக்க முனைந்தார்கள். ஆனால் அதிலிருந்து தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி தமிழீழ தேசிய தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தார். தமிழீழ தேசிய தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து விட்டார். அவரை அப்படியே பயங்கரவாதி என்ற முத்திரை குத்தி அடக்கி ஒடுக்கி முடித்து விட வேண்டும் என கனவு கண்டார்கள். ஆனால் இன்று அவர் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாக, தமிழினத்தின் தேசிய தலைவனாக வியாபித்து நிற்கிறார். இதுதான் அவருடைய சிறப்பு. அதே போல் அந்த அந்த இடத்திலிருந்து தான் எனக்கு இந்த சிந்தனையே தோன்றியது. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பது 1990 எங்களுடைய மண் எங்களுடைய கையில் குறிப்பிடத்தக்க அளவு இருந்த பொழுது அந்த எல்லைகளை மீறி சிங்கள படைகளை வரவிடாமல் அந்த எல்லைகளை காப்பதற்காக மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி வீரர்களை ஒன்று திரட்டுவதற்காக இந்த மண் எங்களின் சொந்த மண், அதன் எல்லைகள் மீறியார் வந்தவன், நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை, எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கிற வரிகளை எங்களுடைய தேசிய கவி புதுவை ரத்னதுரை அவர்கள் படைத்திருந்தார். அந்த வரிகள் உண்மையிலேயே மிக மிக ஆற்றல் பெற்றவை. அந்த வரிகளுக்கு எங்களுடைய இசைவாணர் கண்ணன் அவர்கள், எங்கள் தேசத்தின் இசையமைப்பாளர் என்றே அவருக்கு கூட கூற முடியும், உண்மையிலே அவருடைய இசை மகான். அவர் மிகச்சிறந்த இசையை வழங்கி எங்களுடைய தேசத்தின் பாடகர் சாந்தன் அவர்களுடைய குரலில் மிகத்தரமான ஒரு பாடலாக வெளிவந்து மக்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்தி இருந்தது.
ஆனால் 2009 பின்னான காலங்களில் தமிழீழம் முழுமையாக இருண்ட யுகத்துக்குள் சென்று விட்டது. அங்கு இப்பொழுது இந்த பாடலை கேட்பதே குற்றம் என்ற நிலை உருவாக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய எதிரிகளால் உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒரு சிறு தொகையான மக்கள் மாத்திரமே அந்த பாடலை, அதுவும் சொற்பமான வேளைகளில் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு சூழலும், எங்களுடைய விடுதலை உணர்வு, அதாவது 2009 நாங்கள் விழுந்து வரை இந்த 11 ஆண்டுகள் கடந்தும் நாங்கள் பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்காதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த மக்கள் மத்தியில் என்றால் உலகத் தமிழர்கள் முழு மக்களின் மத்தியிலும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதன் வெளிப்பாடாக நான் புதுவை சித்தன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வரிகளை கொடுத்து அவரிடம் கேட்டிருந்தேன். இந்த பாடல் இப்படியான ஒரு பின்னணியில், நாங்கள் வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருந்த 90களில் மக்கள் மத்தியில் மேலும் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த பாடல் உருவாகியிருந்தது. ஒரு சிறந்த பாடல். இந்த பாடலுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல், அதே நேரம் எந்த வகையிலும் மாசுபடுத்தாமல் மிகச்சிறந்த பாடலாக இன்னொரு பாடலை நாங்கள் உருவாக்க வேண்டும், புதிய இசையில் புதிய குரலில். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பாடல் வெளிவந்த பொழுது எங்களுக்கு என ஒரு நிழல் அரசு இருந்தது, எங்களுக்கென்று சில நிலப்பகுதிகள் இருந்தன. ஆனால் இந்த பாடல் வெளிவரும் சந்தர்ப்பத்தில் தமிழீழமும் எங்கள் கையில் இல்லை, தமிழகமும் எங்கள் கையில் இல்லை, நாங்கள் ஒட்டு மொத்த அனாதைகளாக இருக்கிறோம், அகதிகளாக இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற அந்த ஒரு ஒரு வீரமான வரிகளை விட ஒரு வலியோடு, உள்ளுணர்வில் மிகுந்த வலியோடு நாங்கள் இந்த இசையை தரிசிக்க வேண்டும் என அவரிடம் கேட்டிருந்தேன். வலியோடும் கோபத்தோடும், அதாவது மண்ணை இழந்த வலி, அதே நேரம் மண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோ, அந்த ஓர்மம், இந்த இரண்டும் அந்த இசைக்குள் தெரிய வேண்டும்னா இதுதான் நான் உங்களை கேட்டுக்கொள்ளும் அந்த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இது மாதிரியான ஒரு இசையை இந்த பாடலுக்கு அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்டிருந்தேன். அவர் நான் கேட்டுக்கொண்டதற்கும் மேலாக தான் ஒரு சிறந்த ஆளுமை என்பதை இந்த இசையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அந்த பாடலை கேட்டால் தெரியும். எவ்வளவு வலியை அந்த பாடல் சுமந்து ஓர்மத்தையும் வெளித்தள்ளுகிறது என்பதை அந்த பாடலை முழுமையாக கேட்கும் பொழுது உணர முடியும். அருமை தம்பி சுதர், உண்மையிலேயே நான் பூரித்து போயிட்டேன். காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் இந்த விளக்கம் என்பது அற்புதமான ஒரு விளக்கம். பாடல் என்பதும் அதனுடைய இசை என்பதும் அதனுடைய வீரியம் என்பதும் களத்தோடு சம்பந்தப்பட்டது என்று சின்னவனான உங்களிடம் இருந்து நான் உண்மையாக நேசிக்க நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் இந்த அளவு ஆழமாக இந்த பாடலை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று. இன்பத்தமிழ் ஒலி வானொலி ஒலிபரப்பினூடாக இந்த மண் எங்களின் சொந்த மண் உத்தியோகபூர்வமாக மட்டுமல்ல உணர்வு பூர்வமாக இப்பொழுது அந்த பாடலை இந்த தம்பியினுடைய முயற்சியின் முன்னெடுப்பில் இப்பொழுது எங்களுடைய தலைவனின் தம்பி சுதனின் வெளிப்பாட்டில் அல்லது வெளியீட்டில் அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். அந்த பாடல் இது. இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். நீர்வளமுண்டு நிலவளமுண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை. நீர்வளமுண்டு நிலவளமுண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை. எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். Thank you.
கைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. புலிகள் எழுந்து புயலை கடந்து போர்க்களமாடுது தமிழா. இன்னும் உயிரை நினைந்து உடலை சுமந்து ஓடவ போகிறாய் தமிழா. இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? ஒரு வாழ்வாயன பெரும் சமரே எழுந்தது தமிழா. உடன் வாவா புலியுடன் சேர் சேர் எனும் குரல் தரையை பிளக்குது தமிழா. சாவா இலை ஒரு வாழ்வாயன பெரும் சமரே எழுந்தது தமிழா. உடன் வாவா புலியுடன் சேர் சேர் எனும் குரல் தரையை பிளக்குது தமிழா. நீ ஆகா அழைப்பிது போ போ என ஒரு மகவை அனுப்பிடு தமிழா. நீ பூவாயிலை பெரும் புயலாய் எழுந்து நீ புறப்பட்டு வந்திடு தமிழா. இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நீர் வளமுண்டு நில வளமுண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை. நீர் வளமுண்டு நில வளமுண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை. எனினும் இந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண், எங்களின் சொந்த மண். ரத்னதேவி அவர்களுடைய முயற்சியில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற ஒரு ஒளிநாடா வெளியிடப்பட்டது. பாடகர் சாந்தன் அவர்கள் அதனை பாடினார். அன்று தமிழகம் எங்கும் அந்த பாடல் ஒலித்தது. ஆனால் அன்று அந்த பாடல் வந்து மக்களை போராட்டத்தோடு இணைப்பதற்கு ஒரு எழுச்சி பாடலாக இருந்தது. ஆனால் இன்று அந்த பாடல் அங்குள்ள மக்களின் துயரத்தை துன்பத்தை இன்னலை இடுக்கலை இடுக்கணை வெளியிடுகின்ற விதமாக இந்த பாடல் இங்கு இசையமைக்கப்பட்டு வந்திருக்கிறது. உண்மையில் அது பாராட்டத்தக்க ஒன்று. அன்பு தமிழ் உறவுகளே, இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காமெண்ட் உங்கள் விமர்சன கருத்துக்களை தமிழிலோ ஆங்கிலத்திலோ காமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். அத்துடன் நின்று விடாமல் சப்ஸ்கிரைப் அந்த பொத்தானை அழுத்தி கட்டணம் எதுவுமற்ற எந்த தொந்தரவுமற்ற சந்தாதாரர்களாகி உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.